चिदांतरामानुजयति कृपया रंगिणीन्यस्तभारं तत्संप्राप्तागमान् तद्वितयमनुगणं सिद्धता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरंगरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्वस्तं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रवन्तं श्रीरंगलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरूत्तमेन यविनश्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं संयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्री श्रीवासमुनीन्द्र देशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः त्रिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गाणुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं சரஸ்வதீம் சம்சிருத காமதேனும். அதாவது ஆடவந்தார் அருளி செய்த சதுஷ்லோகி அப்படின்ற ஸ்லோகத்தினோட உபன்யாசத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் மூன்று ஸ்லோகங்கள், அதுக்கு முன்னாடி அவரை பற்றின மூன்று தனியன்கள் உபன்யாசம் ஆச்சு. மூன்று தனியன்களில் சுவாதயன்னிக சர்வேஷாம்னு முதல் தனியனும், எற்பதாம் போருகத்யானன்னு ரெண்டாவது தனியனும், நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹான்ற மூணாவது தனியனும், அதே போல ஸ்லோகங்களில் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி அப்படின்ற முதல் ஸ்லோகம், இரண்டாவது ஸ்லோகமாக எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனி இவன்ற ஸ்லோகமும், மூன்றாவது ஸ்லோகத்தில் ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா அப்படின்ற மூணாவது ஸ்லோகமும், முறையே பிராட்டி இந்த வேதங்கள்னால பிரதிபாதிக்கப்படுறவள் அப்படின்றதும் முதல் ஸ்லோகத்தினால, அந்த வேதங்கள் மற்றும் எல்லா பிரமாணங்கள், பிரமாணங்கள்னா எது வந்து அந்த எம்பெருமானையும் பிராட்டியும் காண்பித்து கொடுக்கிறதோ அது பிரமாணங்கள், வேதம், இதிகாசம், புராணங்கள், புராணங்கள்னு சொல்லக்கூடிய சாத்விக புராணங்கள், அதன் பின்னாடி பாஞ்சராத்திர ஆகமங்கள், ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள் இப்படின்னு இருக்கக்கூடியது பிராட்டியை நன்றாக காண்பித்து கொடுக்கிறது அப்படின்னு ஸ்தாபிச்சார் முதல் ஸ்லோகத்தினால். சரி, நான் ஸ்தாபித்த விஷயத்தை நீங்கள் எந்த யுக்தியை கொண்டும் பிராட்டி அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த தவறான யுக்திகள் அதாவது லாஜிக்ஸ் எல்லாம் சொல்லி பிராட்டி அப்படிப்பட்டவள் இல்லை, பிராட்டி பெருமாளை விட பெருமாளுக்கு துல்லியமானவள்னு சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் கிடையாது, பிராட்டி நம்மளை போல தான், ஜீவகோட்டி, ஜீவகோட்டின்னா நம்ம குரூப்லேயே ஒருத்தர், நம்ம கிளான்லேயே ஒருத்தர் இப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் நன்றாக தவிடுபடியாக்கப்பட்டது ரெண்டாவது ஸ்லோகத்தில். மூணாவது ஸ்லோகத்தில் நாம் யாரை அடைய வேணும்னா பிராட்டி அடைஞ்சு பிராட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லக்கூடிய புருஷகாரம், பிராட்டி நமக்கு புருஷகாரம் செய்கிறாள், அந்த புருஷகாரத்தை பெற்றுக்கொண்டனாம், அதன் பிறகு எம்பெருமான் மற்றும் பிராட்டியினுடைய சேர்த்தியில் சரணாகதி செய்கிறோம் அப்படின்றத மூணாவது ஸ்லோகத்தில் காண்பித்தார். இப்போ நான்காவது ஸ்லோகம், சதுஷ்லோகியினுடைய கடைசி ஸ்லோகத்தினுடைய முதல் இரண்டு வரிகளுக்கான அர்த்தத்தை இந்த உபன்யாசத்தில் பார்க்க போகிறோம். நான்காவது ஸ்லோகமானது சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதா சுகம் விஹரதா ரூபாணி சர்வாணி தானி ஆஹுஸ்வைரனு ரூப ரூப விபவைஹி காடோப கூடானிதே அப்படின்னு நான்காவது ஸ்லோகம். இதில் நாம் பார்க்க போகிறது முதல் இரண்டு வரிகள். முதல் இரண்டு வரிகள் சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தினால பிராட்டி நமக்கு பலன் அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான நிலையை எம்பெருமானோட சேர்ந்து பிராட்டி நமக்கு பலனை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது அந்த இதில் சொல்லும் பொழுது, திருவாய் மொழியில் சொல்லும் பொழுது, ஆழ்வாரனுடைய கருத்து பிராட்டியை பற்றி என்ன அப்படின்றத பூர்வாச்சாரியர்கள் வெளியிடுகிறார்கள். அதில் சொல்லும் பொழுது, உபாய வேளையிலும் போக வேளையிலும் ஒரு மிதுனமே உத்தேசியம்
மிதுனம்னா ஆண் பெண் சேர்த்தி. ஆண் பெண் சேர்த்தின்னு சொல்றது இங்க பெருமாளும் பிராட்டியினுடைய சேர்த்தி. இந்த சேர்த்தி தான் உபாய தசையிலும் நாம் எம்பெருமான்ட சரணாகதி பண்ணும் பொழுது பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான்ட சரணாகதியை பண்றோம். போக வேளையிலும், போக வேளைன்றது எந்த வேளை அப்படின்னா எம்பெருமான ஸ்ரீவைகுண்டத்துல கிட்டி அவனுக்கு கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய அந்த நித்தியமான அவஸ்தை. அங்கேயும் ஒரு மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு சொல்றான். மிதுனமேனா இவர்கள் இருவருமே அதற்கு இலக்காகுபவர்கள். ஒருத்தருக்கு தான் கைங்கரியம் பண்ற, ஒருத்தர் வந்து தனியா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தையெல்லாம் கிடையாது. பிராட்டி கிட்ட சரணாகதி கிடையாது, ரெக்கமெண்டேஷன் மத்திரம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் தவறு அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள் அனைவரும் காண்பித்து கொடுத்தனர். அதையே பராசர மகர்ஷி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தம அப்படின்னு காண்பித்தார். அதாவது எப்படி எம்பெருமான் அனைத்துமா இருக்கானோ அதே போல பிராட்டியானவள் நமக்கு அனைத்துமாக இருக்கிறாள். இருவரும் சேர்ந்தே இவ்வுலக அனைத்தையும் படைத்து காத்து ரட்சித்து மோட்சமளித்து அந்த மகா பிரளயாதிகள் பிரளயங்கள்லாம் வரும்பொழுது தங்களுக்கு லயத்துக்கு அதாவது அந்த அழிக்கிறதையும் இவர்களே செய்கிறார்கள் அனைத்தையும் அப்படின்றதெல்லாம் நன்றாக காண்பிக்கப்பட்டது விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷியினால. அதெல்லாம் நாம ஸ்ரீஸ்தவ உபன்யாசத்துல கொஞ்சம் தீர்க்கமா பார்க்கலாம். இங்க இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா சாந்த அப்படின்ற ஸ்லோகம். சாந்த அப்படின்றதுனால என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா இந்த பசி தாகம், அதே போல துன்பம், அதே போல ஒரு வேட்கை, அதே மாதிரி மூப்பு ஜரை அதாவது வயசாகக்கூடிய தன்மை, அதே போல இறப்பு, இப்படி இருக்கக்கூடிய ஆறு விஷயங்களையும் இல்லாமல் இவர் இதை போல ஒரு குறைபாடுகள் அற்றது அப்படின்றார். ஏன்னா ஆழ்வார் கூட பிரார்த்திக்கும் பொழுது என்ன பிரார்த்திக்கிறார்னா வேதநூல் பிராயம் நூறு மணிசரதாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே அப்படின்ற இந்த ஆத்மாவை பெருமாள் இந்த சரீரத்துக்குள்ள கொடுத்துடுறான். இந்த சரீரத்துக்கு வயசாருது, கொஞ்ச நாள் யுவாவா கொஞ்ச நாள் இளமையோடு இருந்தது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த சரீரத்துக்கு வயசாகும், ஆத்மாவுக்கு வயசெல்லாம் ஆகாது, ஆத்மா ஒரே மாதிரி தான் எப்பவும் இருக்கும். இதன் உள்ள ஒவ்வொரு சரீரத்துள்ளேயும் ஒவ்வொரு உடம்பினுள்ளும் ஒரு ஞான வடிவமான ஆத்மா இருந்துட்டே இருக்கு. அந்த ஆத்மாவானதுக்கு வயசாருதுன்னு ஒன்று கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த உடம்பிற்கு வயசாருது, குறையறது, ஏறுறது, பசிக்கிறது, வேளா விலைக்கு நல்லா பசிக்கிறது, ஏகாதசியாக இருந்தால் கூட பசிக்கும், அதே நேரத்தில் அதே மாதிரி தாகமெல்லாம் எடுக்கிறது. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி குற்றம் குறைகள்லாம் வந்து யார்கிட்ட கிடையாது அப்படின்னா இந்த பிரம்மத்துக்கிட்ட கிடையாது. அந்த பிரம்மமானது இதெல்லாம் எதுவும் இந்த மாதிரி குறைபாடுகள் அற்றது அப்படின்னு சொல்றார். சாந்த அனந்தன்னு அடுத்த பதம் போடுறார். அனந்தன்னா என்ன அர்த்தம்னா மூன்று பரிச்சேதங்கள். பரிச்சேதங்கள்னா குறைவு சொல்லவே முடியாது. அதாவது இந்த இடத்தில் எம்பெருமான் இருக்கிறான், இந்த இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலத்தில் இருக்கிறான், இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல இன்ன பொருளில் இருக்கிறான், இந்த பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப இதே சமயத்துல அடியேன் பாரதமாகன இந்தியாவில வந்து விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல பெருமாள் இந்தியால தான் இருக்க, வேற ஒரு தேசத்துல அண்டார்டிகால இல்லைன்னு சொல்லவே முடியாது. பெருமாள் சர்வ வியாபி, எல்லா இடத்திலையும் நீக்கமர பிராட்டியோட நிறைந்து இருக்கிறான் அந்த எம்பெருமான். அதே போல போன இப்ப பெருமாள் சுவாமி இப்போ ஒரு 5000 வருஷமா தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது. பெருமாள் அனாதியா எழுந்திருக்கான். அவன் இந்த காலங்களுக்கெல்லாம் உட்படாமல் நிக எதிர்காலம் என்ன, இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலம் என்ன, இதற்கு முன்னாடி இருந்த முன்பு போன காலம் என்னன்னு இப்ப எல்லா காலத்திலையும் இருந்து கொண்டே இருப்பவன். அதே போல இந்த வஸ்துக்கள் அதாவது அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாழுகிர் சிங்க உருவாயின்ற ரீதியில அளந்திட்டு தானே அளந்து அளந்து கட்டினார் சுவாமி வந்து இரண்யகசிபு தூணெல்லாம். அப்படி இருக்கிற தூண் உள்ள போய் தானே தட்டன்னு ஆழ்வார் பதம் போட்டார். ஏன் சுவாமி தானே தட்டணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வேற யாராவது ஒருத்தர் தட்டினான்னா அவ கையில ஏதாவது ஒழிச்சுன்னு வந்து உள்ள போட்டுற போறாளே நரசிம்மராணி, இவனுக்கு ஒரு எண்ணமா. இப்படி பெருமாளை பத்தின தவறான எண்ணங்கள் படைத்திருந்த ஹிரண்யகசிபுவுக்கும் அந்த தூண் உள்ள பெருமாள் பிரத்யட்சமா நரசிம்ம ரூபியா தோன்றினான், அப்ப பிராட்டியும் நாரசிம்மியா தோன்றினான்னு
உபனிஷத்துக்கள் மாயாவா ஏஷா நரசிம்மின்னு நரசிம்ம தாபனிய உபனிஷத் சொல்றது. அப்ப இந்த இதில் இருப்பான் இதில் இல்லை என்று சொல்ல முடியாத அளவு இருக்கக்கூடிய தன்மைக்கு அனந்தம் அப்படின்னு பேர். அப்ப முதல்ல சொல்லக்கூடிய ஆறு தோஷங்கள் இல்லாமல் இருத்தல், அடுத்தது அனந்தம். இப்படி எதிலும் சுருக்கமா இருக்கிறது அப்படின்றது கிடையாது, எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைந்து இருக்கிறது. அதே போல மகாவிபூதி, மகாவிபூதி இது ஏற்கனவே அப்படி சொல்லியிருப்பேன். மகாவிபூத்தினா இரண்டு விபூதிகள், விபூதி விபூத்தினா சொத்து, சொத்துன்னு அர்த்தம். சொத்து என்ன சொத்தை படைத்தவன் சுவாமி, இரண்டு சொத்தை படைத்தவன். ஒன்று நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், மற்றொன்று இந்த பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த லீலா விபூத்தியா இருக்கக்கூடியது. இப்படி இரண்டு சொத்தை படைத்தவன். திரிபாத் விபூதி, மூணு பங்கு உலகம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீவைகுண்டம். ஒரு பங்கு உலகம் இந்த உலகங்கள், இந்த பிரம்மாண்டங்கள் அனைத்துமே ஒரு பங்கு தான். அப்ப இப்படி பெரிய விபூதியை நன்றாக படைத்தவன் அப்படிப்பட்ட பிரம்மம். அப்படின்னா பிரம்மம்னா பிரம்மம் பிரம்மம்னு ஏதோ ஒன்று சொல்கிறானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆழ்வார் ரொம்ப சுலபமாக சொல்லிடுவேன், இந்த பிரம்மம் இந்த சப்தங்களுக்கெல்லாம் நீங்கள் நேராக போய் திருவாய்மொழி பார்த்தா தான் உங்களுக்கு அர்த்தம் ஸ்பட்டமாக புரியும். அதாவது தனக்கு மேம்பட்டவனும் தனக்கு சமமானவனும் இல்லாதவன் அப்படின்றது தான் ஆழ்வாரனுடைய திருவுள்ளம். அதாவது எது தனக்கு சமமாகவும் தனக்கு மேலேயும் இல்லாததோ அது பிரம்மம். அது யாரு, விஷ்ணுதான் பிரம்மம்னு வேதமே சொல்றது. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பரா அப்படின்னு வேதமே சொல்றது இல்லையா. இப்ப வேதம் சொல்லக்கூடிய பிரம்மமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதே போல இரண்டாவது விஷயம் என்னென்ன, இப்படி இருக்கக்கூடிய பிரம்மம் ஹரியானவர் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. என்ன அப்படின்னா, சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹே. பிரம்மம்னா தன்னை அண்டியவர்களை பெரிதாக ஆக்கக்கூடியது. அதாவது தன்னை அண்டிய சரணாகதர்களை, தன்னை அண்டி சரணாகதி செய்து தனக்கு தான் பண்ண இத்தனை காலம் அபராதங்களை அத்தனத்தையும் போக்கிக்கணும்னு நினைக்கக்கூடிய சரணாகதர்களை ரட்சித்து அவர்களுக்கு மீண்டு வர முடியாத ஒரு நிரந்தரமான ஆனந்தமயமான அவர்களுடைய சொத்தான ஸ்ரீவைகுண்டத்துல கைங்கரியத்தை அனுகிரகித்தல் அப்படின்றத எம்பெருமான் செய்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பிரம்மம், அப்படி இருக்கக்கூடிய பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னா, பிராட்டியோடு சேர்ந்த அந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு தெரிய வருது. அடுத்தது ஹரேஹே ரூபம், அந்த ஸ்ரீஹரியானவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஹரி ஹரின்னு ஒரு சப்தம் சொல்றோம் இல்லையா. ஹரினா லோகத்துல என்ன சொல்லுவா, சட்டுன்னு சொல்லக்கூடிய சப்தம் ஹரின், ஹரத்தி பாப்பாது, நம்ம பாப்பத்தெல்லாம் அழிக்கிறார். அதனாலதான் காத்தாலும் எழுந்துக்கும் போது சுவாமி தேசிகனும் என்ன சொன்னார், வரியிருள் அழிவழி மனம் வரும் உணர்வுடு கரிகிரி மருவிய கரியவன் அடியினை பறிவுடு பரவு நல்லடியவர் பழமுறை ஹரி 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 ஹரியே அப்படின்னு ஏழு தர ஹரிநாமஸ்மரணம் பண்ணிண்டு ஹரி 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 ஹரின்னு அந்த ஏழு தர ஹரியை கூட்டுண்டு கார்த்தாலே துயிர் எழவேணும் அப்படின்னு நாம எல்லாரும் எழுந்துக்கும் போது ஏழு தர ஹரியை சொல்லணுமா. ஏன்னா ஹரின் ஹரதி பாபானி அப்படின்னு அந்த விற்பத்தினால ஹரிதான் சர்வேஸ்வரன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அந்த ஹரியை சொல்லிட்டு எழுந்துக்கணும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் ரொம்ப சுலபமானது என்னன்னா, ஹரி அப்படின்னா எல்லாவற்றையும் அழிப்பவன் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக காண்பித்து கொடுக்கிறார். சர்வசம்ஹர்த்துஹு அப்படின்னு ஹரி சப்தத்துக்கு அர்த்தம் அனைத்தையும் அழிப்பவன் என்ன சுவாமி புது கதை சொல்றாள். சிவன் தானே அனைத்தையும் அழிப்பவர்னு சொல்லப்படுறது, இந்த காட் அப்படின்னு ஏதோ ஒரு டெஃபினிஷன் கொடுத்து அதில் இவர் தான் வந்து டெஸ்ட்ராய் பண்றார் அப்படின்னு சிவனை தானே சொல்றது அப்படின்னா, இல்லை இல்லை வேதம் அழகாக காண்பித்து கொடுக்கிறது. எப்படின்னா இந்த மனுஷியர்களெல்லாம் சம்ஹாரம் பண்றவர் சிவன், அந்த சிவனையே மகா பிரளயத்துல சம்ஹாரம் பண்றவன் எம்பெருமான். இதை அடியன் சொல்லல, இதை புராணங்கள்லாம் ரொம்ப நிறுத்தி நிதானமா நமக்கு புரியற ரூபத்துல சொல்றது. எப்படி அப்படின்னா, நிகிருஷ்ய ஹரதே யஸ்மாத்து தஸ்மாத்து ஹரி ரிதி அப்படின்னு. எப்படிப்பட்டவன் ஹரினா, இப்படி பிரம்மா அதாவது பிரம்மா இந்திரன் ருத்ரன் யமன் வருணன் போன்ற தேவதைகளை ஓதனம் ஓதனம் ஓதனம்னா கூட்டுன்னு வச்சுக்கோங்கோ, இல்லை இழகி இருக்கிற வஸ்து எதுவாக இருக்கலாம், அது கூட்டாகவும் இருக்கலாம் அல்லது ஊர்காயாகவும் இருக்கலாம். இழகி அப்படி இருக்கக்கூடிய இழகினா மாதிரி இவாளையெல்லாம் அவன் கடைசியில் பிரளயத்தில் விழுங்கிடுறான்ற மாதிரி உபனிஷத் சொல்றது. அப்ப எம்பெருமான் தான், ஏ இதை வந்து உபனிஷத்துக்கள் பலவாரா சொல்லியிருக்கு. இத கடைசியில நாராயண உபனிஷத் சொல்லும் பொழுது ந பிரம்மா நேஷானஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஹரியானவர் இங்கே எப்படியா இருக்கார் அப்படின்னா, இவற்றையெல்லாம் உடையவரா இருக்கார்.
சாந்த அனந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம. யத் பிரம்மம்னா யத் பிரம்மம் சுவாமி அப்படின்னா இப்படி வேதங்கள்னால் பறைசாற்றப்பட்ட பிரம்மம் அப்படின்னு நன்னா தெரியாது. யத் பிரம்ம அப்படி இருக்கக்கூடிய பிரம்மத்திற்கு இவள் எப்படி இருக்கான்னு காண்பிக்கிறார் ஆளவந்தார். அத மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம். மூர்த்தம் அப்படின்னு போடுற, அதாவது மூர்த்தம்னா பிராட்டி நன்றாக ஒரு மூர்த்தியாக எழுதியிருப்பவள், அதாவது நாம நன்னா தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய சேவிச்சு நம்மளுடைய கைங்கரியங்கள்லாம். அதாவது இதுல கத்தியத்துல ராமானுஜர் சாய்க்கிற ரொம்ப அழகானது என்ன அப்படின்னா, இந்த பரிஜனங்கள் அத்தனத்தையும் நீ இந்த கைங்கரியம் பண்ண வேணும், நீ இந்த கைங்கரியம் பண்ண வேணும்னு அந்த பிராட்டி நியமிக்கிறாள் அப்படின்னு தன்னுடைய கத்தியத்துல வந்து ராமானுஜர் அனுகிரகம் பண்றார். அதாவது பாரிஷத கணநாயகைஹி துவாரபாலேஹி கிருபையா ஸ்னேக கர்ப்பயா திருஷா அவலோகிதா சம்யக் அபிவந்திதைஹி தைஸ்தைரேவானுமதோ பகவ. அதாவது எம்பெருமானுக்கு இந்த ஸ்ரீ வைகுண்டத்துல எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்துல அந்த வைகுண்டம் எப்படி இருக்கும்ன்றதையும் ராமானுஜர் அப்படியே நம்ம கண்ணாடி அதை முன்னாடி காண்பிக்கிற மாதிரி அப்படியே எடுத்துட்டு வந்து காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்துல சொல்லப்பட்ட பிராட்டியினுடைய பெருமை என்ன பெருமை அப்படின்னா, நம்ம எல்லாம் அந்த சரணாகதி நெறியில உட்படுத்தினவள் மட்டும் இல்லை சுவாமி, அந்த நெறியினால நமக்கு மோக்ஷம் மோக்ஷம்னு இந்த உடம்பிலிருந்து இந்த உடற்கூறிலிருந்து அப்படி வெளியில போய் அந்த எம்பெருமானை சேவிக்கக்கூடிய நிலை. ஏன்னா ஆழ்வாரே சொல்றார், அதாவது இந்த சரீரம் எப்படின்னா ஐங்கருவி, ஐங்கருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து பொறிகள், தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் அப்படின்னு சொல்றார். இப்படி அளவில்லாத சிற்றின்பம் படைத்த இந்த சரீரத்துல என்ன பலகாலம் வைத்து வருத்த வேண்டாம் அப்படின்னு ஆழ்வாரே சொல்லப்படிய அந்த சொல்லக்கூடிய இந்த சரீரத்திலிருந்து அந்த உரிய காலத்துல கேட்டுண்ட நாம எப்ப கேட்கிறோமோ அப்ப பெருமாள் வந்து மோட்சம் கொடுக்கிறார். நாம எல்லாரும் இந்த நம்ம ஆச்சாரியர்கள் மூலம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, கடைசியில் இந்த சரீரம் எப்போ விழுமோ, சில பேருக்கு 70, 80, 90, 100, 60 இப்படின்னு அவாவா வயசுகளை பெருமாள் ஒரு கணக்கு வச்சிருப்பார் இல்லையா, அந்த கணக்குப்படி விழும் பொழுது இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் பொழுது மோக்ஷத்தை அனுகிரகம் செய்கிறான். இப்படி நமக்கு பெரிய கைங்கரியம் பண்ணி கொடுத்த பிராட்டி அது மாத்திரம்தான் பண்றாளா அப்படின்னா, இல்ல அது மாத்திரம் பண்ணல, அதை விட முக்கியமான காரியம் ஒண்ணு பண்றா, என்ன அப்படின்னா நம்ம எல்லாரையும் கைங்கரியத்திற்கு உட்படுத்துகிறாள், அந்த நித்தியமான கைங்கரியத்தை. அதனாலதான் ஸ்ரீ ஸ்ரீன்னு பிராட்டிக்கு ஒரு திருநாமம், ஸ்ரீரித்யேவ அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னார் பாருங்க. அப்படி ஸ்ரீ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ரீநாதிச்ச குணை ஜகது அப்படின்னு இவா எல்லாருக்கும் வந்து தன்னுடைய அவர்கள் எல்லாரையும் ஞானவான்களா மாத்தி இப்படி தன்னை ஆசிரியப்பவர்கள் அத்தனை பேரையும் கைங்கரிய பர்யந்தம் அவர்களை எல்லாத்தையும் ஏத்தின்னு போறது. சில ஆச்சாரியர்கள்லாம் இருப்பா, அதாவது சின்ன வயசுல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு ஏபிசிடி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு அவளை கடைசியில டாக்டரேட் பர்யந்தம் உட்கார வைக்கிறது, இல்ல அவளை ஒரு பெரிய ஸ்தானத்துல உட்கார வைக்கிறது வரைக்கும் எல்லா காரியங்களையும் ஒரே ஆச்சாரியிலே பண்ணுவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, பராசரன்ற மகர்ஷி அவர்கிட்ட மைத்ரேயர்னு ஒரு சுவாமி வந்த, மைத்ரேயர் வயசானவர் எப்பவும் போலதான், நம்மாழ்வார் போலதான், நம்மாழ்வார் வயசுல சின்னவர் ஆனா வயசானவர் மதுர கவி ஆழ்வார். ஆச்சரிக்கும் பொழுது ஞானம்தான் மிகவும் முக்கியம். ஞானவான்கள் யாராக இருந்தாலும் அவ வயசுல சின்னவா பெரியவான்றது இல்ல, ஞானம் எங்கு இருக்கிறதோ பரம்பரையாக வந்த சரியான ஞானம். ஞானம்னா புஸ்தத்தை பார்த்து சொல்றதுக்கு பேரு ஞானம்னு அர்த்தம் இல்லை, அது இன்ஃபர்மேஷன், அது விக்கிபீடியாவே பண்றது, விக்கிபீடியாவே எல்லாத்தையும் எடுத்து காண்பிக்கிறது இல்லையா. இந்த விஷயம் வந்து ஞானம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பரம்பரையாக பெருமாள் தொடங்கி பிராட்டி வழியாக நம் ஆச்சாரிய பரம்பரைக்கு வந்த ஞானம் எதுவோ அந்த பரம்பரை ஞானத்தை நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள். அப்படி இருக்கக்கூடிய பராசரருக்கு, பராசரர் மைத்ரேயருக்கு எல்லாத்தையும் ஒரே ஒருத்தரா உபதேசம் பண்ண, சில பேருக்கு எல்லாமே ஒரே ஆச்சாரியாலிட்டியே நடக்கும். அந்த மாதிரி கடினம் சிறுத்தாம்புன்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தை அனுகிரகிச்ச மதுரகவியாழ்வாருக்கு எல்லா வகையில ஆச்சாரியனா இருந்தது யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் தான். அதே போல இங்க இப்ப இதனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, நம்ம எல்லாரையும் கைங்கரியத்தில் உட்படுத்துபவள், நம்மளை ஏதோ வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு அவ சைட்ல போயிடுறா அப்படின்ற அர்த்தம் இல்லை, நம்மளை ஒழுங்கா எம்பெருமான்கிட்ட சேர்ப்பித்து அந்த கைங்கரியத்தை நடத்துவிப்பவளும் அவள் தான். இந்த சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொல்ற, பூவளரும் திருமாது புணர்ந்த நம் புண்ணியனார் தாவளமான தனித்திவம் சேர்ந்து தமருடனே நாவளரும் பெருநான்மறை ஓதிய கீதமெல்லாம்
பா வளரும் தமிழ் பல்லாண்டிசையுடன் பாடுவமே. எப்படி போய் ஸ்ரீவைகுண்டத்தில் நாம் பண்ணுறோம்னா, யாரோட இருக்கிற எம்பெருமானை நாம் அடையிறோம்னா, திருமாது புணர்ந்தனம் புண்ணியனார். ஆண்டாளும் சொல்லும்பொழுது குத்து விளக்கேறிய பாசுரத்தில் எப்படி சொன்னால், நப்பிண்ணைக்கு நப்பிண்ணையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் அடையிறது. அதாவது அந்த நப்பிண்ணையை எழுப்பி மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை இத்தனை போதும் துயிரிழவட்டாய்கான் அப்படின்னு சொல்லி தானே எம்பெருமான் அந்த நப்பிண்ணையை குறித்து முதல்ல சொல்லி, அப்புறம் அந்த எம்பெருமானை எங்களுக்கெல்லாம் நீ தனியாக ஒருத்தியாக அனுபவிக்க கூடாது, பிற பெருமாளை எங்களுக்கெல்லாம் அனுபவிக்க அருள வேணும்னு ஆண்டாள் கேட்டா பாருங்கோ, அதே தான் இங்க விஷயம். அதாவது நம்ம எல்லாருக்கும் எம்பெருமான அனுபவிக்க கொடுப்பவளாக பிராட்டி இருக்கா அப்படின்றத காமிக்கிறார். அப்படி கொடுக்கறதுக்காக மூர்த்தம், மூர்த்தம்ன்றதுனால என்ன தெரியறது அப்படின்னா, பிராட்டிய தொட்டு அவ திருவடிகளில் விழுந்து அவ இருக்கக்கூடிய மூர்த்தியை நன்றாக உணரலாம். அப்ப இதனால என்ன தள்ளப்படுறதுன்னா, சில பேர் பிராட்டி ஏதோ பெருமாளோட ஸ்ட்ரென்த்து, பெருமாளோட பாதி அது இதுன்னு எதோ சொல்றா பாருங்க, இதெல்லாம் அபத்தமான தவறான வாதங்கள் அப்படின்னு நன்றாக கழிக்கப்படுறது. அப்ப பிராட்டி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, பெருமாளோட சேர்ந்து இருக்கக்கூடிய மூர்த்தம் பிரம்ம. இங்க பிரம்ம முன்னாடி பிரம்மன்ற சப்தத்தினால பெருமாள் விழிக்கப்பட்ட, இங்க பிரம்ம சப்தத்தினால மிக பெரியதுமா இருக்கக்கூடிய, அதாவது நமக்கெல்லாம் வந்து இந்த எம்பெருமான பத்தின ஞானத்தை நன்றாக அளிப்பவள் அப்படின்னு. ஏன்னா அஸ்துதேன்னு ராமானுஜருக்கு சொன்னா பாருங்க பிராட்டி. அதாவது ராமானுஜர் பிராட்டி கிட்ட பிரார்த்திக்கிறார், இது வேணும் அது வேணும் சரணாகதி பண்ணிட்டு எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பிரார்த்திச்ச உடனே பிராட்டி ஒரே வார்த்தை தான் சொன்னான், அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே. அஸ்துதே, தேவள் எப்படி சொல்லித்தோ அப்படியே நடக்கட்டும்னா பாருங்க. அந்த ஒரு திருமுக பாசுரம் அதுதான் நமக்கு ஒரு பெரிய வெகுமதி. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு புருஷார்த்தத்தை நமக்கு அளிப்பவள் அப்படின்றதுனால தத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம். அதே மாதிரி அவனுக்கு மிகவும் உகப்பானதா இருக்கு. பிராட்டி வந்து பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பானது. இது எங்க இருக்கு அப்படின்னா, ரொம்ப அழகாக எம்பெருமான் இந்த கூர்மாவதாரம் கூர்மாவதாரம்னு, மீனோடாமை கேழல் கோளரியா என்ற ரூபத்தில் ஒரு முதல்ல மீனா ஒரு அவதாரம் பண்ணி அப்புறம் ஆமையா ஒரு அவதாரம் பண்ற அந்த அவதாரத்தில் எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, பிராட்டிக்காக தான் சுவாமி கடலை கடைஞ்ச, பிராட்டி வரணுன்றது தான் கடல் கடைஞ்சது. இது ஏற்கனவே அடியன் போன ஸ்லோகத்திலேயே ஈஷத்வத் கருணான்ற ஸ்லோகத்திலே இதை நிரூபணம் பண்ணி காண்பிச்ச, பிராட்டிக்காக தான் எம்பெருமான் எல்லா காரியத்தையும் செய்கிறார். பிராட்டியுடைய முகத்தை பார்த்து பார்த்து ததிங்கித பராதீனோ விதத்தேகினம், அவளுடைய முக குறிப்பு. அதாவது சில ஆத்துல புருஷாள்லாம் ஸ்திரீகளுடைய முகத்தை பார்த்து வேலை செய்வான், அந்த முகமே இதை வேணும் வேண்டாம் இதை பண்ணணும் பண்ண வேண்டான்னு ஆர்டர் போடுற மாதிரியான ஒரு முகம். அப்படி பிராட்டி வந்து இதை செய்யலாம் செய்யக்கூடாது எம்பெருமான் செஞ்சுட்டே இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டே காரியம் பண்றான், இருவருக்கும் ஒரு நினைவு. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப இதை செய்யும் பொழுது, இந்த காரியங்களை பண்ணும் பொழுது, பிராட்டி நம்மளை ரட்சிக்கணும்னு ஆசைப்பட்டா, பெருமாள் இவனை ரட்சிக்க கூடாதுன்னு ஆசைப்பட மாட்டான். பிராட்டி ரட்சிக்கணும்னு ஆசைப்பட்டு விட்டா பெருமாள் சொல்வார், இவன் அவ்வளவு அபராதம் பண்ணியிருக்கானே, இவ்வளவு அபராதம் பண்ணியிருக்கானே. அபராதம்லாம் இருக்கட்டும் சுவாமி, அபராதத்தெல்லாம் ஒரு பக்கம் வையும், இந்த அபராதத்தெல்லாம் விட்டுட்டு தான் இவனை ரட்சிக்க சொல்லி நாம கேட்கிறோம். அபராதம் காக்காசுரன் பண்ணலையா, யார் அபராதம் பண்ணலை லோகத்துல, அபராதம் எல்லாரும் பண்ணியிருக்கா. அப்படி அந்த அபராதங்களையும் அவனுக்கு மறக்கும்படி செய்து நம்மளை ரட்சிக்கும்படி செய்தன். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இந்த எம்பெருமானவன் அதாவது இதெல்லாம் மறந்துருவான்ற மாதிரியான வியாக்கியானம் தான் பண்ணான் பெரியவாள்லாம். அதாவது பெருமாளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அதாவது பெருமாள் அனைத்தையும் அறிந்தவர், ஆனா நம் விஷயத்துல பிராட்டி சொற்கேட்டு அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நமக்கு அனுகிரகம் செய்கிறார். இப்ப இந்த இடத்துல என்னன்னா, எம்பெருமான் இந்த பார்க்கடலை கடந்துட்டு இருக்க, இத பட்டர் ஆழ்வான்னு ஆழ்வான்ற கூறத்தாழ்வான் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அப்போ அனுபவிக்கும் போது சொல்கிறார், அவிஸ்பந்தோனந்தன்னு அவிஸ்பந்தஹா அப்படின்னு இந்த எம்பெருமான் இந்த சுந்தரபாகு ஸ்தவம்ன்ற ஸ்தவத்தில் இது ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். எப்படி அப்படின்னு அந்த கருத்தை மாத்திரம் ரொம்ப சுருக்க சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லை, எம்பெருமான் வந்து பிராட்டியினுடைய முகத்தை பார்த்தானா, ஆஹா பிராட்டி வந்து அமிர்த மதனம் பண்ணுறதை சரின்னு ஒத்துன்ட்டான், அவன் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லு. அப்படி இருக்கக்கூடிய பிரியத்தமனான அந்த ஹரியானவர் இப்படி முகத்தை பார்த்து பார்த்து காரியம் பண்றார் அப்படின்னு சொல்றா போல, நம்மை ரட்சிக்கக்கூடிய காரியத்தையும் முகத்தை பார்த்து பார்த்து தான் எம்பெருமான் பண்றார். நாம ரட்சிக்கணும்னு பிராட்டி சொல்லிட்டானா அந்த ரட்சணையை பெருமாள் மீறமாட்டார். இருவருக்கும் நம்மளை ரட்சணம் பண்ணணும்ன்றது தான் அவர்களுடைய எண்ணமாகவும் இருக்கு. அப்படி ரூபம் யதத்யத்புதம், பிராட்டியினுடைய ரூபம் அதை விட அத்தமா இருக்கும்.
எப்படின்னா பெருமாள் எப்படி பெருமாள் தான் அத்தம்னு பதம் போட்டார். அத்தி அத்தம் பிராட்டியினுடையது. பெருமாள் பெருமாள் குணங்கள் எப்படின்னா கல்யாண குணங்கள். பிராட்டியினுடையது இன்னும் மேம்பட்ட ஒரு கல்யாண குணங்கள். ஏன்னா பெருமாளுக்கு தண்டதரத்துவம் உண்டு. அந்த பெருமாளே ஏத்துண்டுதான். பிராட்டிக்கு மாதிருத்துவ வாத்சல்யம், தாயை போல ஒரு அன்பு நம்ம மேல. அந்த அன்புனால நம்மளுடைய தப்பெல்லாம் பார்க்கவே மாட்டா பிராட்டி. பார்க்காம நம்ம போய் கேட்கும் பொழுது ரட்சிக்கிறேன்னு சொல்லுவா. இந்த இதை எந்த இடத்துல நீங்க பார்க்கலாம்னா ராமாயணத்தினுடைய சன்னிவேஷம். அதாவது திரிஜடை திரிஜடைன்ற ராட்சசி அசோகவனத்துல பிராட்டிய ரட்சி அதாவது பிராட்டிய ராவணனுடைய சொற்கேட்டு அந்த காவல் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற திரிஜடை வந்து எல்லார்ட்டையும் எல்லா ராட்சசிகள்ட்டையும் சொல்றா பவேயம் சரணம் ஹிவஹா அப்படின்னு. பிராட்டி வந்து இவர்கள் எல்லாருக்கும் ரக்ஷணமா இருந்திருக்கா. அதாவது திரிஜடை எல்லா சார்பாகவும் சரணாகதி பண்ணா. அப்படி சரணாகதி பண்ணோடனே பவேயம் சரணம் ஹிவஹா உங்கள் அனைவருக்கும் நான் சரணாகதி ரக்ஷணத்தை கொடுக்குறேன் எம்பெருமான்ட்டேந்து ராமன்ட்டேந்து. ராமன் வந்து நாளைக்கு அடிச்சுட போறானேன்னு பயம். ஏன்னா ஏற்கனவே வந்து தனுஷ்பாணியா சாபமானே சௌமித்திரேன்னு சொன்னவன். இதுல ஒரு சமுத்திரராஜன் வராத பொழுது அதே போல கர தூஷண திருஷணஸ்னு ஜனஸ்தானத்துல எத்தனை ராட்சசர்கள் எல்லாரையும் அடி அடின்னு அடிச்சுட்டான். அவன் அடிக்கணும்னு நினைச்சா எப்படியும் வந்து அதை செய்தே தீர்வன். அப்ப நம்மளையெல்லாம் அடிச்சுட போறானே அப்படின்ற அந்த பயத்தினால அனைவரும் பிராட்டியிடம் சரணாகதி செய்தார்கள். அப்ப பாருங்க பிராட்டி சொத்தமாவே சரணாகதிக்கு உறுப்பாகிறார். அப்ப பிராட்டி வந்து பிராட்டி கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு மாத்திரம் போல பிராட்டியே சரணாகதி பண்ணா. அப்ப நாம சரணாகதி பண்ண வேண்டியது ஒரு மிதுனத்திடம் அப்படின்றது நல்லா தெரியறது. அதனாலதான் நம் பூர்வாச்சாரியர்கள் ஒரு மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு சொன்னா. அப்படி இருக்கக்கூடிய இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு? நீங்க ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கேள பிராட்டி இப்படிப்பட்டவள் பிராட்டி அப்படிப்பட்டவள்னு இதெல்லாம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா எல்லாம் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சீதையை பத்தி சொல்லும் பொழுது கூட ஸ்ரீமத் ராமாயணத்துல எம்பெருமானுக்கு ஏத்த சீதை அப்படின்னு சொல்லப்படுறது. ருக்மிணி கிருஷ்ண ஜென்மினின்னு விஷ்ணு புராணத்திலையும் ருக்மிணியானவள் கிருஷ்ணனுக்கு ஏத்தவளாக அவதரித்தாள்னு சொல்லப்படுறது. அதனால இப்படி அழகான ரூபத்தை படைத்தவளாகவும் அற்புதமாக எம்பெருமான போல குணங்களையும் அவனை போல அனைத்தையும் படைத்த இந்த பிராட்டியானவள் எம்பெருமானோட சேர்ந்து நம்ம எல்லாம் ரட்சிக்கிறாள். அதனால அழகிலா விளையாட்டு தான் இவர்களுடைய காரியம்னு தெரியறது. அந்த விளையாட்டுல நம்ம எல்லாம் ரட்சிக்கிறதுன்ற அந்த காரியத்தை பிராட்டி சொற்கேட்டு எம்பெருமான் செய்கிறான்ற இந்த விஷயத்த இந்த இரண்டு வரிகளை இப்ப சொல்லிட்டு அடுத்த இரண்டு வரிகள்ல மிகவும் அற்புதமாக யான்யன் யானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி. அதாவது எம்பெருமானை போலவே பிராட்டிக்கும் அனைத்து ரூபங்களும் உண்டு அப்படின்னு சொல்லி அதே போல இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லக்கூடிய ரீதியில இவை அனைத்தும் பாஞ்சராத்திரங்கள் உத்கோஷிக்கின்றன. அதாவது நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றதுன்னு எப்படி ராமானுஜர் தோன்றி இந்த ஆகமத்தை நன்றாக நிலைநாட்டினாரோ பாஞ்சராத்திர ஆகமத்தை அந்த நிலைநாட்டிய பெருமையுடைய ராமானுஜர்னால எப்படி சொல்லப்பட்டதுன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம்னு சொல்லிட்டு கவிதார்க்கி வசம் மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.